ஹோம் மேக்கர்ஸ் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனி கேக். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. சேர்க்குற எல்லா பொருளும், முட்டை, பால், பட்டர் எல்லாமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல கேக் நல்லா வரும். இந்த எக்கை வந்து பீட்டர் அப்படி இல்லைன்னா நார்மலாக ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேல் கலரில் வரணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சு சர்க்கரையை வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஹாஃப் கப் ஆயில், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கிறோம். பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நல்லா சேர்த்துட்டு அதே மாதிரி மில்க் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இனிமேல் வந்துட்டு பவுடர் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா சளிச்சதாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கணும். நல்லா தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே வந்துட்டு நம்ம பேக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சா நம்மளுக்கு நல்லா வராது. ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே பட்டர் தடவிட்டு அது ஓரத்தில் இது மாதிரி மைதா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச மாவு வந்துட்டு இந்த பேக்கிங் பேனில் சேர்த்துக்கலாம். ஓவனை வந்துட்டு நான் ஏற்கனவே 180 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஏற்கனவே வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 40 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இது ஒரு ஓவனை பொறுத்தையும் டைமிங் வந்து டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 35 மினிட்ஸ் வைங்க. பேக் ஆகிடுச்சுன்னா உள்ள நடுவில் வந்துட்டு டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அப்போ கரெக்டான பதம். பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என் கேக் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இந்த மேல் பார்ட் மட்டும் நான் சமமாக எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கேக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜாம் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பாயில் பண்ணுறேன். பாயில் பண்ணி இது மாதிரி வந்துடும். வந்துட்ட பிறகு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனியை நான் சேர்த்துக்கிறேன். கேக் பேக் ஆன உடனே நம்ம இந்த சிரப் வந்து ஆட் பண்ணக்கூடாது. கேக் பேக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஆறணும். ரெடி பண்ணி வச்ச இந்த சிரப் வந்துட்டு இப்போ கேக் மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோ இது மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக வந்துட்டு நம்ம வந்து மேலே இந்த சிரப் வந்து நம்ம ஊற்றி விடலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை வந்துட்டு நம்ம அப்படியே இது மேலே சேர்த்துக்கலாம். இது வந்து ரோஸ்ட்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வெளியே வைக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான ஹனி கேக் தயார். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.